மதுரையை கட் பண்ணலையா இல்ல அப்படி இல்ல இந்த சீசனுக்கு கட் பண்ணி பாருங்க வண்டி எவ்வளவு லோட் ஆகுது நார்மல் நாள்ல எவ்வளவு லோட் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும் வெள்ளி சனி ஞாயிறு ஃபுல்லா இருக்கும் மத்த நாளுக்கு வித்தியாசம் உண்டு இல்ல அத சொன்னேன் சரின்னாரு இந்த இப்ப கட் பண்ணி பாக்குறோம் அப்ப லோட் ஆகுது அப்போ என்ன செய்யறது வார நாள்ல மட்டும் இருக்கட்டும் அப்ப வெள்ளி சனி ஞாயிறு வந்து மதுரை போர்டிங் வேண்டாம் கரெக்டா இல்லையா இல்ல இப்ப இல்ல இனிமேல் அதாவது சீசன் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளி சனி ஞாயிறு வந்து மதுரை கிடையாது அந்த மாதிரி போட சொல்லி இருக்கு அதான் சரிப்பா நான் பண்ணி தரேன் ஆமா ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லா மதுரை டிக்கெட்டை ஏத்திட்டு அங்கிட்டு உருண்டுட்டு இங்கிட்டு உருண்டுட்டு போறதுக்கு வந்து பேசிட்டேன் ஈவன் நான் திருச்சியிலிருந்து மாறி வரும்போதுல கூட நான் யார்கிட்ட பைசா கூட ஒன்றும் சொல்லலை அப்படின்னாரா அது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னா இது வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் நீ மினிஸ்டர்கிட்ட பிஏ கிட்ட எப்போ வந்து பேசினா என்ன டேட் நான் சொல்லவாயா அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஆமாம் ஆனால் நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் அவன் இதை நான் உண்டு என் வேலை உண்டு ஏன்னா நீ என்கிட்ட சொல்லலை அதனால நானும் உன்ட்ட கேட்டேன்
அப்படியா? உங்களுக்கு மேட்டர் தெரியுமில்ல, அந்த ரெண்டாம் வண்டி நான் சண்டை போட்டு கடைசியில் எம்டி நம்பர்லாம் கொடுத்து பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. அன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. மதுரை ஓடு நம்ம வண்டி இறக்கத்தில் அவ்வளோ போதும், அப்போ அவன் வண்டி போகாமல் இருக்கும்.
ஐம்பத்தஞ்சு கிலோ. அவன் பேர் கையில் கொடுத்துருப்போம். நம்ம பக்கத்தில் போனோடனே இதே ஜாலியாக தெரியும். அடிக்க ஒரு ஆரணன் ராஸ்கல் ரூட் போர்டு போட்டீங்க. வீட்டில் இருக்கா? அப்போ குறிப்பிட்ட டயத்துக்கு தானே வண்டி இருக்கும். Yeah.
டிக்கெட் போட்டிருந்தாங்க அந்த சிஎம் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு. எங்கள் அப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஃபோன் அடிச்சு என்ன சொல்லிட்டாரு, நீ எங்கேயும் போக வேண்டாம், சென்னையில் இருந்தாமா இன்றைக்கி எங்கிட்டாமல் வந்துருந்தாரு. ஏன்பா அப்படின்னு அவனுங்களே ரெண்டு கோஷ்டி ஆகிறானுங்க, அங்கே போய் எதாவது சண்டை கிண்டா போட்டோம்னா பிறகு நீ கல்யாணத்துக்கு வர முடியாது, அதனால் ஃபங்க்ஷனுக்கு நீ போக வேண்டாம்னு சொல்லிடு அப்படின்ட்டாங்க. எங்கள் அப்பா முந்தானது சொன்னாங்க.
எனக்கு எப்பவுமே இதுதான் பெஸ்ட், மெட்ரோ. ஆமா ஆமா, மெட்ரோ ஒண்ணு, எலக்ட்ரிக் ட்ரெயின் ஒண்ணு. இல்லப்பா ரோடுல நிக்கிறாங்கப்பா, சாலை மறியலா. வண்டி என்ன குளத்துக்குள்ள விட்டாங்களா? இன்னும்
இல்லை உண்மையில அதான் நான் நேத்து ஒரு கோயில் பிடிட்டு கிட்ட ஏத்திட்டு அவன் என்னப்பா சார் பிரச்சனை பண்ணிட்டான் எடுத்தாச்சு.